உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் படமும் கவிதையும் ஏழாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த கவிதை தாய்க்கும் சேய்க்கும் உள்ள அந்த அந்யோன்யத்தை அன்பை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் ஆம் பின்னால் இருக்கிற திரையிலே நீங்கள் பார்க்கிறீர்கள் உறங்கும் மழலையை கையில் ஏந்தி அரவணைத்து கண்மூடி இருக்கும் அந்த அன்னையின் அன்பை குறித்து வந்திருக்கக்கூடிய கவிதைகளை உங்களுக்காக வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் கவிதையை சபாநாயகம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க தூங்கியது போதும் கண்விழித்து வாடா கால் வயிறு நிரம்பணுமே களை எடுக்க போடா அப்படின்னு சொல்லி குழந்தைய வேலைக்கு போக சொல்லி எழுதியிருக்கிறாங்க கற்பனை தான் அடுத்து சதா கௌதமன் அவர்கள் ஆசிரியர் எழுதியிருக்கிறாங்க உன்னை அரவணைத்து கொள்ளும் அந்த அன்பில் எத்துணை சுகமோ அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ஆரம் கரிகாலன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அன்று வயிற்றினில் சுமந்தேன் இன்று நெஞ்சத்தில் சுமக்கிறேன் நாளை உனக்கான சுமைகளையும் சுமப்பேன் உன் உதடுகளில் ஒளிந்திருக்கும் அம்மா என்ற ஒற்றை சொல்லுக்காக அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க நிறைய நண்பர்கள் அந்த கவிதை விரும்பி லைக்கும் போட்டிருக்கிறாங்க தாரைசை ஆசை தம்பி எழுதியிருக்கிறாங்க உன் மழலை மொழி கேட்கையிலே என் வழியெல்லாம் மறந்து போனதடா உள்ளம் மகிழ்ந்தே கொண்டாடுதடா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அடுத்து கமலக்கண்ணன் பிஎஸ்சி பிஎட் எழுதியிருக்கிறாங்க வயிற்றில் இருக்கும்போது உதைத்ததோடு நிறுத்திக்கொள் உன் தந்தைக்கும் சொல்கிறேன் அவன் செயலையும் நிறுத்தச் சொல் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க சபாநாயகம் இன்னொரு ஆக்கத்தை அனுப்பியிருக்கிறாங்க கனவு மட்டும் கண்டுக்கிட்டு கண்ணசந்து தூங்கிடாதே முயற்சி மட்டும் இல்லை என்றால் தோல்வி வந்தால் ஏங்கிடாதே அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அடுத்து ஒரு சிறப்பான சிரிப்பான கவிதையை பழைய கூடலூர் ஆரம் கரிகாலன் சிங்கப்பூரிலிருந்து எழுதியிருக்கிறாங்க உன் தந்தை உறங்கும் வரையாவது வெழித்திருக்கண்ணே பிறகு குடும்பத்தில் பாகப்பிரிவினையை தவிர்க்க முடியாது சூதானமாயிரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க எஸ் செந்தில்குமார் எழுதியிருக்கிறாங்க இப்போதே உறங்கிக்கொள் புத்தக சுமையில் ஆரம்பித்து இன்னும் எத்தனையோ சுமக்கப் போகிறாய் உன்னை ஏறி மிதித்து முன்னேற இவ்வுலகில் எத்தனையோ பேருண்டு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அடுத்தது மீனாகுமார் பிள்ளை காரைக்கால்லேருந்து எழுதியிருக்கிறாங்க கண் விழித்து ஏழா ஏழையாய் பிறந்து விட்டேன் உன் அப்பனுக்கு இந்த கண்ணியின் கனவு இரண்டாம் தாரம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க சென்னை மெரினா எஃப்எம் ஹயாத் எழுதியிருக்கிறாங்க சுமந்தேன் உன்னை சுகமாய் அன்னை விழிக்கும் போது விடியல் கிட்டும் தந்தை எனும் விந்தை மனிதர் அவனின் சுமையை உறக்கத்தில் சூட உளறியதில் உணர்ந்து வாழ் மகனே இரண்டு தியாக உள்ளம் உன் கனவிலும் நினையாதோ முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க மடப்புறம் ஜீவா எழுதியிருக்கிறாங்க சுமைகள் கூட சுகமே என்பதை உன்னை சுமந்ததில் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அழகாக எழுதியிருக்கிறாங்க ஆசிரியர் சக்திவேல் ராஜ மாணிக்கம் எழுதியிருக்கிறாங்க அன்பின் இணைப்பு அது உள்ளத்தால் வந்து உயிரினுள் நிலைத்திருப்பது உயிரை உயிரே நேசிக்கும் தாய்ப்பாசம் ஒப்பற்றது அது உயிர்களுக்கெல்லாம் பொதுவானது அன்போடும் பண்போடும் சொல்லித்தரும் உணர்வான நெருக்கம் அது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க சங்கர் டெய்லர் சேந்தமங்கலத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க அம்மாவின் தியாகம் முந்நூறு நாள் சுகமான சுமையை மூச்சடக்கி கவிதையாக பாடி பெற்றெடுக்கும் போது வரும் வழி அந்த ஆண்டவனும் பொறுத்து கொள்ள மாட்டான் ஆனாலும் தன் பிள்ளையின் முகம் பார்த்து பெற்ற வழிகள் கூட மறந்து போகும் அதுவே தாய்மனம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அசோகன் குப்புசாமி எழுதியிருக்கிறாங்க அன்னை ஸ்பரிசம் ஆனந்த துயில் அப்படின்னு சொல்லி ராம்குமார் குமார் வேலூரிலிருந்து மிகச்சிறப்பான ஆக்கத்தை அனுப்பியிருக்கிறாங்க தலையோடு தலைமுட்டினால் கொம்பு முளைக்குமாம் அன்னையே நீ முட்டும்போது என் மனதிலோ அன்பு முளைக்கிறதே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க வெண்ணிலா பாலாஜி எழுதியிருக்கிறாங்க மகனே உன் தந்தையை பெறுவதற்கு என் தாய் தந்தையை பிரிந்தேன் தங்கமே உன்னை காப்பதற்கு உன் தந்தையையும் பிரிந்து நிற்கிறேன் இதுதான் உந்தன் விடியல் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க காரைக்காலிலிருந்து பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறாங்க உன்னில் பால்மனம் உளரா பூங்குணம் உணரும் தாய்மனம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க பஷீர் அகமது சார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க தாயின் அணைப்பில் சுகம் காணும் பிள்ளை சேயின் அழகில் சோகம் மறக்கும் அன்னை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க வெங்கடேசன் சுவாமிநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இயற்கையின் மடியில் மனிதன் தாயின் மடியில் செய் பிறப்பின் பெருமை உணரும் தருணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க பிரபஞ்சன் ஜி எழுதியிருக்கிறாங்க என் தாயாக நீ என் தந்தையாகவும் நீ ஆனால் இன்று நான் உன் தாய் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அடுத்து சுரேஷ் பாபு காசாக்குடியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க காரைக்கால் மாவட்டம் அம்மா பிள்ளை அன்பு மூன்றே வார்த்தையில் முத்தானாக்கம் அடுத்து பத்து மாதம் சுமந்து பெற்றால் உன்னை தன் கருவறையில் இப்படி கரம் கொடுத்து நீ வாழ்வினில் ஒருபோதும் வீழாமல் இனி அவள் வாழ்வே நீ என்றெண்ணி புன்னகையோடு தன் ஆயுள் வரை உன்னை காக்க காத்திருக்கிறாள் அன்னை தன் இதயத்தில் அப்படின்னு சொல்லி காரைக்காலிலிருந்து ரகுநாத் ரகு அவர்கள் எழுதியிருக்கிறாங்க ஏசுதாஸ் ஏகதண்டன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க உன் அழகான தூக்கத்தில் அடைகின்றேன் நான் நிம்மதி அப்படின்னு சொல்லி அடுத்து சென்னையிலிருந்து மெரினா எஃப்எம் ஹயாத் எழுதியிருக்கிறாங்க மலடி சொல் நீக்கிய மாதவமே ஐந்திங்கள் சுமந்தின் மடியில் என் முதுமை காலம் உன் கைப்பிடியில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க எதிர்காலத்தை நோக்கி போயிட்டாங்க காரை மணி எழுதியிருக்கிறாங்க பல கோடி கிடைத்தாலும் உன் பால்முகத்திற்கு எடில்லை என் தங்கமே அப்படின்னு சொல்லி இந்த தாளாட்டு கவிதையோடு இந்த ஏழாவது கவிதை தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது மிகச்சிறந்த ஆக்கங்களை முன்வைத்த உலகத் தமிழ் உறவுகளுக்கு நன்றி அன்புடன் காரைக்கால் கே பிரபாகரன் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்